Welcome to Sanya Samayal. இன்னைக்கு டுடே விலாக் வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம். இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இளநீர் கட் பண்ணோம். சரி, இளநீர் பாயசம் செய்யலான்ட்டு யோசிச்சு செய்கிறோம். இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, இளநீர் வந்து ரெண்டு இளநீர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி வந்து 6, அப்புறம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் துருவலேருந்து 1 கப் எடுத்துக்கோங்க, வெல்லம் 1 கப்பு, நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பால் வந்து நான் வந்து 200 தான் எடுத்திருக்கேன், 200 ml. நீங்கள் வந்து 1/2 லிட்டர் பால், நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலில் பாதிக்கு பாதி நல்லா சுண்டு அளவுக்கு காய்ச்சணும் சிம்லேயே. இங்கே பாருங்கள், 200 ml எனக்கு ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. ஸோ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்து 1 கப் சொன்ன இல்லையா, துருவிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநீர் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 இளநீர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இளநீர் தண்ணி வந்து 2 இளநீர். அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் நல்ல முத்துன தேங்காவாக எடுத்துக்கோங்க, எலசாக எடுக்காதீங்க. இது கொஞ்சம் எலசாக இருக்கிறதுனால நான் வந்து இளநீர் தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து, ஏன்னா தேங்காய் பால் வராது, நல்ல முத்துன தேங்காவாக இருந்தால் நமக்கு வந்து பால் நிறையா கிடைக்கும். அதனால் நான் இளநீர் தண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 டிராப்ஸ் வர மாதிரி ஊற்றிக்கோங்க, அதுவே போதும் நமக்கு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேருந்து பால் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஒரு நல்ல க்ளீன் கிளாத், ஒயிட் கிளாத்தில் வந்து நான் அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுக்கிறேன். ஸோ வந்து 1 கப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளநீர் வந்து அதுலேருந்து சுரண்டி இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இளநீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க, நம்ம லாஸ்ட்டாக அதில் போடுறதுக்கு. இதை பேஸ்ட் பண்ணாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாலை வந்து நம்ம ஆற வச்சிருந்தோம்ல, அந்த பாலை திரும்ப நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ வாங்க வச்சு நம்ம வந்து வெல்லம் வந்து 1 கப்பு அதை சேர்க்க போகிறோம். வெல்லம் 1 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் இளநீர் வந்து இதில் நம்ம போட போகிறோம். இளநீரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்துட்டு தேங்காய் பால் வந்து இதில் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம என்னென்னா, இது நெய் ஊற்றி அந்த முந்திரி போட போகிறோம். நீங்கள் வந்து பாதாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் இல்லை, அதனால் முந்திரியும் திராட்சையும் போட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ தாளிச்சு வச்சு அவ்வளோதான், ஈஸி தான். இதை வந்து ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். ஏலக்காய் தூள் 2. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.